D.S.R. Subash, தமிழ்நாடு பத்திரிகை. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. மகாத்மா காந்தி அவர்களை பற்றி எவ்வளோ விஷயங்கள் சொல்ல வேண்டியது. முக்கியமாக ஒரு உலக புகழ்பெற்ற ஒருவர் அவரை பற்றி பாராட்டின இந்த செய்தி வந்து உங்ககிட்ட பகிர்ந்துருக்கணும். தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமா எடுத்துக்கிட்டால் உலக அளவில் சினிமாவின் காட் ஃபாதர் என்று அழைக்கப்பட்டவர் சார்லி சாப்ளின். மௌன படங்கள் தாண்டி பேசுபடுத்தி தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தியவர். தன்னுடைய கம்யூனிஸ்ட் சிந்தனையின் காரணமாக அமெரிக்காவால் 20 ஆண்டு காலம் நாடு கடத்தப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் சார்லி சாப்ளின். 1933 லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக இந்தியாவிலிருந்து மகாத்மா காந்தி அவர்கள் அங்கே இருந்தார். அப்போது மகாத்மா காந்தி சந்திக்க விரும்பியவர் சார்லி சாப்ளின். இந்த தகவலை வந்து சார்லி சாப்ளின் கிட்ட பேசுகிறாங்க. மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவில் வந்திருக்காரு, கூட அவர் சந்திக்கணும்னு ஆசைப்படுறாரு, எங்கே வரணும், எத்தனை மணிக்கு வரணும், டைம் சொல்லுங்க. அப்போ சார்லி சாப்ளின் சொன்னார், என் வாழ்நாளில் நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டவங்க மகாத்மா காந்தி. அவர் இங்கே வந்துருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய தலைவர், அவரை நான் தான் அவருக்கு இடத்துல போய் சந்திக்கணும், அதனால் அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லுங்கள், நாங்கள் வரேன். இந்த தகவல் மகாத்மா காந்திக்கு சொல்லப்பட்டது. இப்போ மகாத்மா காந்தி சொல்கிறார், சார்லி சாப்ளின் ஒரு மிகப்பெரிய கலைஞர், அந்த கலைஞருக்கு மரியாதையை நாம் அவர்கிட்ட சந்திக்கணும், அதனால் நான் வந்து பார்க்குறேன். இப்படியே இருந்ததுனால ஒரு நண்பர் என்ன பண்ணார், பொதுவாக அவருடைய இல்லத்தில் 2 பேரும் சந்திக்கலாங்கிற மாதிரி முடிவு செய்து 2 பேரும் சந்திக்கிறார். உலக புகழ்பெற்ற பிரபலங்களுடைய சந்திப்பில் லண்டனில் நடந்த சார்லி சாப்ளின் மகாத்மா காந்தி சந்திப்பு மிகவும் குறிப்பிட்டது. இந்த சந்திப்பில் சார்லி சாப்ளின் பல்வேறு கேள்விகளை வந்து முன்வைத்தார், பலவிதமான கடுமையான விமர்சனங்களை வந்து தொகுத்தார். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய அகிம்சை இந்த முறை வந்து ஜெயிக்குமா, இது எடுபடுமா போன்ற பலவிதமான கேள்விகளை வந்து சார்லி சாப்ளின் கேட்டார். ஆனால் மகாத்மா காந்தி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவ்வளோத்துக்கும் பதில் சொன்னார். சந்திப்புக்கு அப்புறம் அதை குறிப்பிடும் பொழுது சார்லி சாப்ளின் சொல்கிறார், என் வாழ்நாள் ஐன்ஸ்டனுடைய சந்திப்பை மிகப்பெரிய ஒரு சந்திப்பாக ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் கருதுகிறேன். அதுக்கு நிகராக மகாத்மா காந்தியோட சந்திப்பை நான் கருதுகிறேன். நான் வந்து அவர்கிட்ட பல்விதமான விமர்சனங்களும் கேள்விகளும் மிகவும் ஆக்ரோஷமாக நான் முன்வைக்கப்பட்ட பொழுது அதற்கான எல்லா விதமான பதிலும் அவருக்கு தெரிந்த சூழலையும் மிகவும் பொறுமையாக அதை அவ்வளோத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் எனக்கு வந்து ஒன்று விளக்கம் கொடுத்தார். அந்த பொறுமை வந்து நான் யாருக்குமே பார்த்துக்கிட்டேன், அந்த தெளிவு நான் யாருக்குமே பார்த்துக்கிட்டேன். இன்னைக்கு இவ்வளோ ஒரு பெரிய உலகமே போட்டக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவருடைய அணுகுமுறை தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். மகாத்மா காந்தி அவருடைய தமிழ்ல மிகப்பெரிய ஒரு சம்பவமாக வந்து சார்லி சாப்ளின் கலந்துருக்கேன். இந்தியாவுக்கு வரணும்னு அவருக்கு அழைப்பு கொடுத்தேன், இலங்கைக்கு வந்தார், எல்லா இடத்துக்கும் வந்தார், ஆனால் இந்தியாவுக்கு வந்து ஏதோ சார்லி சாப்ளின் வர முடியாமல் இருக்கு. அதே மாதிரி சார்லி சாப்ளினுடைய வாழ்க்கையில் தி காமெடியன்ஸ் லைஃப் அப்படின்ற ஒரு படத்தை, ஒரு ஆவணப்படத்தை இயக்கிய ரிச்சர்ட் அட்டன்பரோ தான் மகாத்மா காந்தியுடைய படத்தையும் காந்தி அப்படின்ற படத்தை இயக்கினார் அப்படி ஒரு ஒத்துமையை நாம் அந்த இடத்துல பார்க்குறோம். ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு மாபெரும் கலைஞர், மனிதகுலம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவருடைய படம் போட்டப்பட்டுச்சு, அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞர் நம்மளுடைய மகாத்மா காந்தியுடைய சந்திப்பு தன் வாழ்நாளில் மறக்க முடியாத சந்திப்பு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் சொன்னால் இதோட பெருமை நமக்கு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா காந்தி அவர் வாழ்ந்த இந்த மண்ணில் அவரை பின்பற்றி நாம் வாழ்கிறவங்களுக்கு அவருடைய பெருமை நாளாக இன்னைக்கு அதை நான் நினைவு கூறுவோம்.